நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேற்று கோபத்தை பற்றி பார்த்தோம். அதாவது இப்போ கோபமே வரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வருது. கோபம் வரலாம், ஏன்னா சமயத்தில் வந்து நீங்கள் லேசாக கோபப்பட்டால் தான் உங்களுக்கு கீழே சப்பார்டினேட்ஸ் வந்து கொஞ்சம் வேலை ஒழுங்காக பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் படுறதை பற்றி தப்பு கிடையாது. பொதுவாக இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்னாக்க, கோபத்துக்கு உடன்பட்டு செயல்பட்டோம்னா கிட்டத்தட்ட பைத்தியமாயிடணும். கோபத்தை எதிர்த்து செயல்பட்டோம்னா ஒரு மன அழுத்தம் வருது. இதை தவிர வேறு எதுவும் வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி தான் நேற்று நம்ம பேசணும். ஏன் இல்லை, நிச்சயமாக இருக்குது. அதுக்கு பேர் தான் வந்து புரிந்து கொள்ளும் வழி, அதாவது வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறது. அதாவது நம்ம கோபத்தை ஆதரிக்கவோ இல்லை எதிர்க்கவோ செய்யாமல், அப்படி செய்கிறது சரியான செயல் அல்ல, கோபத்தை ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ சரியான செயல் அல்ல அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்ட நிலையில் கூட, எந்த செயலையும் நாம செய்யாமல் இருந்தால் கூட, நமக்குள்ளே இருந்து எந்த செயல் வெளிப்பட்டாலும் அதையும் தானாதான் செயல்படுது, தானாதான் அது வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்களா. இதுதான் மூன்றாவது வழின்னு சொல்கிறேன். இங்கே வந்து நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அறிவுபூர்வமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதில் நல்ல உறுதியாக இருந்துக்கிறது தான் இந்த மூணாவது வழி. அதாவது நீங்கள் என்னதான் கோபம் வரக்கூடாதுன்னு இதுக்குன்னா கூட, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையை மேனேஜ் பண்ணுறதுக்கு இயல்பாக அது பாட்டுக்கு அடிமனத்துலேருந்து அந்த கோபம் உங்களுக்கு வருது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டு ஒரு தெளிவு பெறுறது தான் உங்களுக்கு இந்த மூன்றாவது வழி, வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த நிலையில் வந்து நம்மளோட அகமும் சரி புறமும் சரி நம்மளை அறியாமலே அது வந்து சீராகிடுது. இதை வந்து நம்ம ஒரு கான்சியஸ் அன்கான்சியஸ் ஸ்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது உணர்வுள்ள உணரா நிலை அப்படிங்கிறது. இதுதான் அந்த மூணாவது வழி. இங்கே எல்லாமே அதோட போக்கில் நடக்குது, எல்லாமே தானாக நடக்குது. அதாவது அறிவற்ற இயக்கத்தை நம்மளே அறிஞ்சு ஏற்றுக்கிறது தான் இந்த மூணாவது வழி. இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா உணர்ச்சியும் எல்லா பிரச்சனையும் எல்லா போராட்டமும் அதன் போக்கில் வந்து இருந்துட்டு அதன் போக்கிலேயே அது பாட்டுக்கு மறைஞ்சும் போயிடுது. இங்கே நம்மளா முன் வந்து எந்த செயலும் செய்யலை. அப்படி நம்மளா முன் வந்து எந்த செயலும் செய்யாம ஒரு செயல் நடந்துட்டா கூட, அந்த செயலுக்கு நம்ம எந்த பொறுப்பையும் ஏற்காத நிலைமையில இங்கே நம்ம செய்யறதுக்கும் தீர்வு காண்றதுக்கும் எதுவுமே கிடையாது, எல்லாம் அதாவது போக்கில் நடக்குது அப்படிங்கும்போது இப்போ நம்ம என்னதான் செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா எல்லாமே தானாக நடக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட நிலையில் இங்கே நம்ம முக்கிக்கிட்டு எதுவும் செய்யறதுக்கோ இல்லை முக்கிக்கிட்டு எதுவும் சாதிக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நீங்கள் நல்ல விதமாக அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எல்லாமே தானாக இயங்குகிற உங்களோட உயிரோட்டமான ஒரு பிரவாக நதியில் வந்து நம்மளும் கலந்துக்கிட்டு ஒரு ஜீவ நதியாக நம்ம பாட்டு ஓட ஆரம்பிச்சிடுறோம். நம்ம இயக்கம் எல்லாமே அந்த ஜீவ நதியோட இயக்கமாக தான் ஆயிடுது. இப்போ நம்ம இயல்பு எல்லாம் கூட அது பாட்டுக்கு ஒரு ஜீவ இயக்கமாட்டம் இயங்க ஆரம்பிச்சிடுது. இதைத்தான் எல்லாமே அவன் செயல், அவன் ஆட்டுவிக்கிறான், நம்ம கையில் எதுவுமே இல்லைன்னு சிம்பிளாக ஒத்த வரியில் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அதை வந்து நம்ம அறிவை கொண்டு ஆராய்ச்சி பண்ணி அதில் நம்ம தெளிவடைஞ்சிட்டோம். நன்றி, வணக்கம்.